நான் லாவண்யா ஃப்ரம் பஹ்ரைன்ல இருந்து பேசுறேன். எல்லார மாதிரியும் தான் நானும் ராஜேஷ் சார் வீடியோ பார்த்துட்டு தான் இந்த ஏஎல்பி கிளாஸ்க்குள்ள வந்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிவியை பார்த்தோம் அப்படின்னா ராசி பலன்ல அம்மா சொல்லுவாங்க உன்னுடைய ராசி மேஷராசி அப்படின்னா அந்த மேஷராசியை மட்டும் கவனிச்சுட்டு போறது அப்படிதான் இருந்தோம். அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா சிவப்பு சிவப்பு சட்டை போடணும், பச்சை சட்டை போடணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறது, அவ்வளவுதான் ராசி பலனா என்னன்னு தெரியும். அதே இப்போ ஒரு 5 4 வருஷம் 5 வருஷமா என்னன்னா ராசின்றது வேலைக்கு ஆகாது, லக்னம் தான் வந்து உங்களை வழி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியத்துல ஒரு இது, அப்பதான் லக்னமா அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சோம். அப்படின்னா இந்த 12 பாவகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கோடு போட்டு லான் போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம், அதுதான் உங்களை இயக்குதுன்றதே எனக்கு தெரிய வந்தது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அதுவுமே நகரும் லக்னம் அப்படின்னும் போது என்னையா புது புதுசா கலப்புறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கொஞ்சம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் பார்க்க 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 இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம கத்துத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்ட சொல்லி பார்த்தேன். நம்ம வீட்டுல எப்படி அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்ல டிபியில ப்ரொஃபைல் போட்டோ போட்டா கூட ஏதாவது ஒரு ஒர்க்ல அர்ஜென்ட் ஒர்க்ல இருந்தா கூட அதை விட்டுட்டு போன் பண்ணி திட்டுற வேலைதான் முதல்ல ஹஸ்பண்ட்க்கு, டிபியில ஏன் ப்ரொஃபைல் போட்டோ போட்ட அப்படின்னுட்டு. அப்படி இருக்கிற ஆள்கிட்ட ஒரு ஏஎல்பி கிளாஸ்க்கு போகணும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்னா கொஞ்சம் கஷ்டம், பயம்தான். அவற்ற வீடியோ போட்டு காமிச்சதுதான் உடனே நீ ஜாயின் பண்ண கத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அது எதனாலயோ என்னமோ தெரியல நானும் உள்ள ஜாயின் பண்ண 15 நாள்ல எல்லாம் கத்துக்க முடியுமா அப்படின்னாலாம் சான்ஸே இல்லை. அது ஏன்னா தலைய சுத்தி வர விஷயம் தான் இந்த ஜோசியம். இந்த ஜோதிடத்துல வந்து கால் நினைக்கதான் வந்தேன் நான் எல்லாரும் மாதிரியும். ஆனா சார் வந்து கலங்கரை விளக்கம் மாதிரி இருந்து ஒரு வெளிச்சத்தை காமிச்சு பாதையை போட்டு கொடுத்து இதுதான் உங்க ரூட்டு, இதன் வழியா போங்க, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா பேசாம போத்திட்டு படுத்துருங்க, கடன் ஆகும் தெரிஞ்சா எதுவுமே கடன் இல்லாம நம்மள எப்படி வழி நடத்திக்கலாம் அப்படின்றதுக்கான வழிகள்லாம் இதுல நிறையவே நான் கத்துக்கிட்டேன். நமக்கு மட்டும் இல்லாம நம்ம சொந்தக்காரவங்களுக்கும் அதை நம்ம சொல்லி கொடுக்கலாம். கடன் ஆகுற மாதிரி இருந்தா வேண்டாம், கடன் பண்ணிக்காதீங்க, பேசாம போத்திட்டு படுத்துருங்க அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதுக்காகவே சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம ஒரு வேலை அப்படின்னா கூட இப்ப ஒரு கல்லோட ஒரு வேலையை செய்ய அப்படின்னா ஈஸியா ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துடலாம், அது வந்து கையாலையோ உடம்பாலேயோ செய்யறதுதான். ஆனா ஒருத்தருடைய அறிவை பகிர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதை பகிர்ந்து இந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் புரியுது அப்படின்னா புரியாம யாருக்குமே இல்லை. நம்ம குரூப்ல இது வரைக்கும் ஒரு 400 பேர் இருக்காங்க, நான் 400 பேருக்குமே புரியுது கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய வேலையை நீங்க சிறப்பா செய்யறீங்க அப்படின்றதுதான் அர்த்தம். அண்ட் மென்டார்ஸ் எல்லாருமே, என்னுடைய மென்டார் வந்து நித்யா ராஜதுரை மேடம், ரொம்ப எந்த நேரத்துல நான் டவுட் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, அவங்கள பத்தியும் நான் இங்க சொல்லி ஆகணும். அண்ட் டீச்சர்ஸ் உமா வெங்கட் மேடம், உங்களை பத்தியும் சொல்லணும். சம்டைம்ஸ் பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் தடுமாறுவாங்க, வயசுல பெரியவங்க எல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு சொல்ல வராது, அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து பொறுமையா இருக்கம்மா, பொறுமையா சொல்லுங்கம்மா. அப்புறம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா உங்களை நெக்ஸ்ட் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு மறக்காம அவங்களை அடுத்த இதுக்கே கூப்பிடுறது எல்லாம் வந்து பக்கத்திலேயே தோளோட தோல் கொடுத்து அரவணைச்சு கூப்பிட்டு போற மாதிரி தான். அத மாதிரி ஒரு ஒரு நல்ல ஹார்ட் டச்சிங் ஃபீலிங் இருந்தாலுமே எல்லாருக்குமே ஈஸியா வந்துடும். ஓகே, நமக்கும் ஒருத்தர் இருக்காங்க, நம்ம நம்ம சொல்றதையும் கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். அது மாதிரிதான் இங்க எல்லாருமே ஈஸியா கத்துக்கிட்டாங்க. புரியாம எல்லாம் யாருக்கும் ஃபர்ஸ்ட் டே புரியாம இருந்தா கூட செகண்ட் டே கிளாஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அது மண்டையில ஏறிட்டு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்னு ஒண்ணு கொடுக்கீங்க, அது எக்ஸ்ட்ராடினரி கண்டிப்பா. அது ஹோம்ஒர்க் பண்ணிட்டாலுமே எல்லாருக்குமே மண்டையில ஏறிடும், இதுவும் சொல்லணும். வேற என்ன சொல்றது அப்படின்னா நமக்கு முன்னாடி நல்லது கெட்டது நாளும் இருக்கும், நம்ம தேர்ந்தெடுக்கிறதுலதான் இருக்கு எது நல்லது, நமக்கு எது நல்லதோ அதை தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம பாதை நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இங்க நான் சொல்றேன். அண்ட் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஏஎல்பி வந்து நான் சேர்ந்தா மாதிரி எல்லாருமே சேரணும், இது ஒரு கற்பக விருட்சமா வளரணும் அப்படின்றதுனால நான் டெய்லியுமே கடவுளை பிரார்த்திக்கிறேன், வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் இருக்கேன். என்னாலையும் கொஞ்சம் ஜாதகங்கள் இப்ப அலச முடியும் சொல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. நம்ம ஏதாவது ஜாதகம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் செக் தான் பண்ணுவாங்க, நம்மளை நம்ப மாட்டாங்க யாரும், எங்க எது சொல்லு இதனால எனக்கு ஏன் இது இப்படி ஆச்சு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதுக்கான பலனை சொன்னோம் அப்படின்னா அது கரெக்டா இருந்ததுன்னா பரவாயில்லையே நீ கூட கத்துக்கிட்டியே அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப பெருமை பாராட்டுக்குரியது. அது எல்லாமே உங்களாலதான் முடிஞ்சது. அது உங்க எல்லாருக்கும் நான் வந்து கோடான கோடி நமஸ்காரம் நமஸ்கரிக்கிறேன். இங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ், சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் இந்த குரூப்ல இருக்கிற எல்லாம் பெரியவங்களுக்கும் ஒரு நமஸ்காரம்.
ரொம்ப தேங்க்யூ மேடம். சார் வந்து ஒரு அற்புதமான படைப்பு, அவருக்கு கிடைச்ச நாலேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்றது பெரிய விஷயம். ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பீரியட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேல இருக்காது ஒரு பீரியட், ஏன்னா அவ்வளவுதான் அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேல அந்த குழந்தைங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆனா எங்களால ஒண்ணுமே தெரியாத ஒரு சப்ஜெக்ட், எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத கிரகங்களை பத்தி 4 மணி நேரம் எல்லாம் எடுக்கிறது புரியற அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அதை பத்தி அலசி ஆராய்ஞ்சிருக்கணும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு காம்பாக்டா கொடுத்தா உங்களுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்றத எந்த அளவுக்கு சார் உட்காந்து யோசிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவங்களுக்கு இது தேவை, இப்போதைக்கு இது தேவை அப்படின்னா இது மட்டும் போதும், அது போதும். சொன்ன மாதிரி அது காம்பாக்டா இந்த ஒரு செல்போன் மாதிரிதான், ஒரு செல்போன் வச்சுக்கா எப்படி நம்ம கால்குலேட்டர் தேவையில்லை, வாட்ச் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அது ஒண்ணு பார்த்தா போதுமோ அதே மாதிரிதான் இதுவும். கையில இருக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி கூட சொல்லியிருக்கலாம், நம்ம அதையே பார்த்துக்கிட்டாலும் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான். அண்ட் சாஃப்ட்வேர் வந்து மோரோவர் எந்த ஒரு பஃபரிங்கும் கிடையாது, டக்கு டக்கு டக்குன்னு காட்டுது. இப்ப நாங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்கிறதுனால எனக்குலாம் கேலண்டர் எல்லாம் கிடையவே கிடையாது, போச்சாரமே எனக்கு என்னன்னு தெரியாது. போச்சாரம் பாக்கணும்னா கூட டக்குன்னு அதுல பாத்துக்கலாம். சாஃப்ட்வேர் இஸ் பிரில்லியன்ட் ஒர்க். அண்ட் அந்த டேட் எல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸாக்டா என்னைக்கு எது நடக்கும் அப்படின்ற டேட் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து அதுக்கும் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், அந்த டீமுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு தாங்க மேடம் நினைக்கிறேன்.